இன்றைக்கி மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் கிராஸ் ஐசோலேட்டில். ஆனால் இன்றைக்கி கிராஸ் ஐசோலேட்டில் மழை வருமா, இன்றைக்கி ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா இல்லை ஸ்காட்லாண்ட் ஜெயிப்பாங்களா, மழை வராமல் இன்றைக்கி இருக்குமா, ஒருவேளை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், எவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும், எத்தனை விக்கெட் வச்சு ஜெயிக்கணும், ஒருவேளை ஸ்காட்லாண்ட் தோத்தாங்க அப்படின்னா எப்படி தோக்கணும், என்ன பண்ணணும், இன்றைக்கி ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணால் என்னென்ன எது நல்லது, ஒருவேளை ஸ்காட்லாண்ட் டாஸை வின் பண்ணால் என்ன நல்லதுங்கிறத வந்து ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸுகளோ ஸ்காட்லாண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளோ உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்டில்மென்ஸ், இங்கிலாண்டோட ஜென்டில்மென்ஸ் அவங்க உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா அவங்க சூப்பர் எயிட்டுக்கு போனோன்னா இந்த மேட்ச் நடக்கணும். ஏன் நடக்கணுமானா நடக்காதா அப்படின்னா நடக்கும், ஆனால் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேசுவோம், சூப்பர் எயிட்டோட ரேஸ் பரபரப்பாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டீமு சூப்பர் எயிட்டுக்குள்ளே போகணும்னா மற்ற டீமோட தயவை நோக்கி இருக்கிறாங்க, அதில் இங்கிலாந்து ஒருத்தவங்க. அப்படி ஒருத்தவங்களோட தயவை நோக்கி இருந்தவங்க தான் பாகிஸ்தான் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா யுஎஸ்ஏ அயர்லாண்ட் மேட்ச்சில் ஃப்ளோரிடாவில் மழை வந்தது, இப்போ கிராஸ் ஐசோலேட்டில் மழை வந்து இங்கிலாந்து அனுப்புவாங்களா. ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்மன், இந்த ஐசிசி மென்ஸ் டி20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் இந்த குரூப் பியில் கிராஸ் ஐசோலேட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாண்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷன் ஸோ பார்க்க வந்துருக்கிறீங்க. பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஐசோலேட்டில் இங்கே தான் வந்து ரெய்னா 100 அடித்தாருன்னு திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். மைகசி வந்து 60 ரன் 24 பால் அடித்தாருங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை நாக் அவுட் பண்ணாங்க, அதுவும் இங்கே நினச்சி சொல்லுவேன். பட் இங்கே இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்த டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணாங்க, கட்டர்ஸ் நல்லா போட முடிஞ்சது, விக்கெட் ஹார்டாக இருந்தது, ட்ரையாக தான் இருந்துச்சு. மேகமூட்டமாக இருந்தாலும் கடல் பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிறதால காற்று ஒரு பக்கம் அடிக்குது அண்ட் ஒரு பக்கம் பெருசுங்கிறதுனால அதை எதிர்த்தடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ் அதை வந்து டார்கெட் பண்ணி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது லெக் ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அதை டார்கெட் பண்ணி பவுலிங் பண்ணலாம், மேபி ஆஃப் ஸ்பின்னர்ஸ்களும் அதை டார்கெட் பண்ணி பவுல் பண்ணலாம். பட் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்னா வெதர் ரிப்போர்ட் தான் முதல்ல போனோம். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஐசோலேட்டில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சே டாஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு மழை வந்ததுனால, தூரல் விழுந்ததுனால. பட் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேட்ச் டே அன்றைக்கி மழை இருக்குதான், அது எவ்வளோ நேரம் பெய்யலாம் எனக்கு தெரியல, பட் மேட்ச் டே அன்றைக்கி மழை இருக்குது. ஒருவேளை மேட்ச் நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க லெவன்ஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் வீம்புக்குன்னு ஆஸ்திரேலியா ஒன்று பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய எல்லாரையும் பெஞ்ச் பண்ணிவிட்டு, ஆனாலும் இருக்கிறவங்க எல்லாரும் குவாலிட்டியான பிளேயர்ஸ் ஆனே என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆனால் இது பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ்க்குலாம் உட்கார வச்சு நேத்தன் எல்லிஸ் ஆட வச்சுட்டாங்க. இப்போது அது மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. அஸ்ட் நகரை ஆட வைக்கிறதெல்லாமே அவங்களோட பிளானில் இருந்தாலும் இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரில. ஜோஷ் ஆட்டில் சொன்ன மாதிரி, டிம்பெயின் சொன்ன மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் நேர்மையாக விளாண்டு ஜெயிச்சு காட்டுவோம், நாங்கள் சும்மா சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க பொதுவாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்காட்லாண்ட் லெவன்ஸ் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. இங்கே ஸ்பின்னர்ஸ் வேணும்னா அவங்களுக்கு மார்க் வாட் அவங்களுக்கு இருக்கிறாங்க, மேபி ஷெரீஃப் அவங்க பெஞ்ச் பண்ணிவிட்டு தேவை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எரஸ்மஸும் ஸ்பின்னர் மார்க் வாட் அதை பண்ணுவாருங்கிறதுனால அந்த ரோலை பண்ணுவாருங்கிறதுனாலையும் ஸோ அந்த அதுதான் இதுதான் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது மேட்ச் ஒரு வேளை நடந்தது அப்படின்னா பேட்டில் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை முன்சே அதுக்கப்புறம் ஜோன்ஸ், இது ஆஸ்திரேலியாட்ட பழிக்குமான்னு எனக்கு தெரில, பட் முன்சே அண்ட் ஜோன்ஸ் வந்து இங்கிலாண்டை போட்டு புரட்டி எடுத்தாங்க. ஒரு பக்கம் ரிவர்ஸ் ஸ்வீப் என்ன, ஸ்வீப் என்ன, மிடு விக்கெட்டுக்கு மேலே அடிக்கிறது என்ன, வெளியே ரூஃபுக்கு வெளியில் அடிக்கிறது சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று பண்ணாங்க. அங்கேயே 90 ரன் வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஓமான் கிட்ட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150 ரன்னா 15 ஓவரில் சேஸ் பண்ணாங்க. நமீபியா கிட்டையும் ஒரு 13 ஓவரில் வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. ஸோ சேஸிங் நல்லா பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க, தைரியமாக ஆடுறாங்க. இதில் முன்சே ஜோன்ஸு மக்மில்லன் போன மேட்ச்சில் 61 ரன் அடித்தார், பேரிங்டன் 41, லீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிக்ஸ் அடிக்கிறது, கிராஸ்க்கு ஓரளவு பேட்டில் படவும் ஆரம்பிக்குது. டாப் சிக்ஸ் ஒரு மாதிரி டேஞ்சராக இருக்காங்க, பக்கா பேக்கேஜாக இருக்கிறாங்க. இப்போ பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வீல் வந்து ரன்னை லீக் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறாரு. அதே போல் சோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரன்னு அவர் மாதிரி கன்சிஸ்டண்டாக பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு. தென் அதே போல் மார்க் பாட் ஒரு மேட்ச் ரன்னு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்து எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு. தென் அதே போல் தான் கிரீவ்ஸும் சரி. எனக்கு வந்து ஸ்காட்லாண்ட் பவுலிங்கில் வந்து ஒன்றுனாலும் பட் பேரிங்டனோட பவுலிங் ரொட்டேஷன் ஒன்று, அவரோட கேப்டன்சி இதெல்லாமே நல்லா இருக்குது. இங்கிலாண்டு ஒரு பக்கம் டிசர்வ்டுனா இந்த பக்கம் ஃபைட்டர்ஸ், அவங்க சாம்பியன்ஸ் பட் ஆனால் இவங்க ஃபைட்டர்ஸ், ஸோ இவங்களும் டிசர்வ்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் ஆஸ்திரேலியா கிட்ட இந்த பாச்சா பழிக்குமானா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எனக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி தான். பட் ஸ்காட்லாண்ட் ஃபைட் பண்ணி ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனாலும் ஒரு வேளை ஜெயிச்சிட்டாலுமே மேபி இங்கிலாந்து ஃபேன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியல, டைஜஸ்ட் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. பட் ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் இங்கிலாந்து ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை ஸ்காட்லாண்ட் நல்லா விளையாடுங்கன்னா ஸ்காட்லாண்ட் நல்லா விளையாட டீம் தான், இங்கிலாந்து அகேன்ஸ்டாக அடிச்சும்போது இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி ஜெயிப்பாங்க தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததாக நான் பார்க்குறேன்.
பட் பார்ப்போம் ஸ்காட்லாண்டோட அவங்க லெவன்ஸில் வந்து பேட்டிங்கில் ஒரு நாலு பேர் பவுலிங்கில் ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னேடே அவங்களுக்கு மேபி கை கொடுக்கும் பட்சத்தில் ஸ்காட்லாண்ட் ஜெயிச்சு உள்ளே போனாலும் பெட்டராக இருக்கும். பட் டிசர்வ்டு மழை வந்து உள்ளே போகிறாங்களாலும் இவங்க டிசர்வ்டு. ஆஸ்திரேலியா சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யார் யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஸ்டார்க், ஜாம்பா, ஜோஷ் ஹாஸ்வுட், டாட் கமிஸ். இப்போ ஸ்டார்க் இந்த நேத்தன் எல்லிஸ் இந்த மேட்ச்சில் பெஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்க் மறுபடியும் உள்ளே கொண்டு வருவாங்களா இல்லை நேத்தன் எல்லிஸே கன்யூ பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். ஆனால் உள்ளே வந்துட்டார் ஸ்டார்க் வந்துட்டார் அப்படின்னா ட்ரீம் லெவலில் நீங்கள் ஒரு கேப்டனாக போட்டுவாங்க. அது ஜாம்பா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால. ஸோ ஜாம்பா ரொம்ப டேஞ்சர். அங்கே இருக்கிறவங்க ஸ்பின்னர்லாம் ஆடுறாங்க, ஒரு பேரிங்டனோ லீஸ்கோ ஸ்பின்னர் ரொம்ப ஆடுறதுல மேக்மில்லனோ வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுறாங்க. பட் ஒரு மாதிரி ஜாம்பாவை எப்படி ஆட போகிறாங்கிறதுமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இதுக்கு இடையில ஸ்டார்க்கு ஜோஷ் ஹாஸ்வுட்டு, ஜோஷ் ஹாஸ்வுட் வந்து எனக்கு பெருசாக ரன்னு கொடுத்தாலும் அந்த விக்கெட் அப்படிங்கிறதும், பட் சைலண்ட்டாகவும் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதும் வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் நினச்சி பார்த்தாலே இவங்க திரும்ப இவங்க ஸ்காட்லாண்ட் வந்து 80 தாண்டுவாங்களா 90 தாண்டுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒரு 90 மேலே 120-130 போனாலுமே அது ஒரு மாதிரி ஃபைட்டபிள் ஸ்கோராக தான் இருக்கும். பட் இந்த பக்கத்தில் நீங்கள் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாரனோர் ஹெட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாயினிஸ் ஒரு 67 ஒன்று அடிச்சது, மார்ஷுக்கிட்டே ஒரு 30 வந்துகிட்டு இருக்கு, அதே போல் மேக்ஸ்வெல்கிட்டே ஒரு 30 அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அவங்க எல்லாருமே மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி நல்லா விளாட்றாங்க. ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக பிரிட்ஜ் டவுனில் 200 அடித்தாங்க. ஓமான் கிட்ட லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பட் ஸ்டாயினிஸ் வந்து 170 வந்து எடுத்துகிட்டு போனார். இந்த பக்கத்தில் 70 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமீபியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து, ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 5 ஓவருக்குள்ளே அது அடித்து முடிச்சுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியோட பவர். தென் டேவிட் வார்னர் இந்த மேட்ச்சில் விட்டு கொடுத்துருக்கூடாது லேஸ்பட்ட வகையில். ஸோ அவர்கிட்ட ஒரு 100 மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதே போல் ஹெட்டுக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அதே நேரத்தில் ஸ்டாயினிஸ் கிட்ட ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேக்ஸ்வெல்லுக்கு இது டைம், ஸோ இப்படி ஒன்று பண்ணலாம். அதாவது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ மார்ஷுக்கு மேக்ஸ்வெல்லுக்குலாம் அதில் வந்து மேட்ச்சில் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா ஸோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு பார்ப்போம், யூஸ் பண்ணிக்கிறோம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க 10 விக்கெட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமான் மேட்ச் மட்டும் தான் எடுக்கல, நவீவியா கூட 10 விக்கெட் எடுத்துட்டாங்கல்ல, 10 விக்கெட் எடுத்தாங்க. இங்கிலாந்து கூட 10 விக்கெட் எடுக்கல, ஆனால் டிஃபெண்ட் பண்ணாங்க, டெட்லியாக இருந்தாங்க. வினிக் 15 பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ்திரேலியாவுக்கு 57% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஸ்காட்லாண்டு 43% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. பட் இது மீறி ஒரு வேளை ஸ்காட்லாண்டை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லைனா ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலோ, அதாவது ஆஸ்திரேலியா ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லைனா வந்து ஸ்காட்லாண்ட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலோ, பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக ஃபேண்டசி லெவன் பிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்க், ஆடம் சம்பா, ஜோஷ் ஹாஸ்வுட் பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் முடிஞ்சால் பிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டாயினிஸு, ஸ்டார்க், ஜாம்பா, ஜோஷ் ஹாஸ்வுட் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அங்கேருந்து மார்க் வாட் பிக் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு மாதிரி ப்ராமிசிங்காக இருப்பார். ஆல்ரவுண்டர் லீஸ்க்கு பிக் பண்ணிக்கோங்க, இல்லை லீஸ்க்கு ஒரு பெரிய சிக்ஸ் அடிக்கிறவருங்க, அதனால் ரிலீஸ்க்கு பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் பேரிங்டன், அதுக்கப்புறம் டிராவிஸட், டேவிட் வார்னர் பிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வேளை ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டீம் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் நீங்கள் ஜாம்பாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேலேயே மொத்தம் விக்கெட் விட மாட்டாங்க, ஒரு 4-5 விக்கெட் விட்டாலும் ஜாம்பா வந்து 2-3 விக்கெட் கழட்டுவார். ஸோ அதனால் ஜாம்பா, ஸ்டார்க் இந்த இடத்துல நீங்கள் போகலாம். பிச்சை தாண்டி டாஸ் முக்கியம், யார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று மேட்ச் ஆரம்பிக்கும் போது, மேட்ச் ஆரம்பிக்கும் கையில் யார் கையில் பால் இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக 60 செகண்ட்ஸ் இருக்கும், 60 செகண்ட்ஸ் கரெக்டாக 60 செகண்ட்ஸ் இருக்கும். டீம் செலக்ட் பண்ணி 11 ஸ்பாட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் காலம் இருக்கும்ல, அந்த காலன் ஓப்பன் வச்சுட்டு யார் கையில் இந்த நியூ பால் இருக்குதோ அவங்களை நீங்கள் முடிஞ்சால் கேப்டனோ வைஸ் கேப்டனோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். எனக்கு அது நிறைய தடவை நடந்திருக்குது, கை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதால உங்கள்கிட்ட அந்த நான் ட்ரிக்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை வந்து மேட்சே நடக்கலை அப்படின்னா ஸ்காட்லாண்டு வந்து சூப்பர் ஹீட்டுக்கு போயிடுவாங்க, இங்கிலாந்து வெளியேறுவாங்க. இங்கிலாந்து வந்தாங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, யுஎஸ்ஏ இருக்கிறாங்க. இந்த மூணு பேர் கூட இங்கிலாந்து இணைவாங்களா இல்லை ஸ்காட்லாண்ட் இணைவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் உறுதியாயிடுச்சு, இன்னொரு டீம் பங்களாதேஷ், நெதர்லாண்டாக உறுதியாகலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டு இங்கிலாந்துக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குங்க தாண்டி ஸ்காட்லாண்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ரெண்டு பேருமே டிசர்வ் தான்.